இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான நாள். அதாவது நேற்று மத்தியானத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டேன்னா திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாள். திருவாடிப்பூரத்தில் அம்பாளுடைய படம் வச்சிருப்பேல், மாலைய சாத்துவேல், அம்பாளுக்கு சந்தன குங்குமம் வச்சு குங்குமார்ச்சனை, யாரெல்லாம் ஸ்ரீயந்திரம் ஸ்ரீமேரு வாங்கி வச்சுட்டுருக்காளோ ரொம்ப அழகாக அபிஷேகத்தை பண்ணி சந்தன குங்குமம் விட்டு அற்புதமான தியானம் பண்ணணும். அந்த அற்புதமான தியானம் அப்படிங்கிறது சாதாரண தியானம், இந்த லோகக்ஷேமத்துக்காக தியானம், நாட்டிற்காக தியானம், தன்னுடைய குடும்பத்திற்காக தியானம், தன்னுடைய தொழிலுக்காக தியானம், பிரத்யேக ஒவ்வொரு மனிதரும் நோயற்ற வாழ்வை வாழ்கிறதுக்கான தியானமாக இருந்துட்டுருக்கணும். இது வந்து அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த உலகத்துக்கு மாற்றம் கொடுத்தா அது நம்மளுக்கும் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவாடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யேகமானது, அம்பிகைக்குரியதுன்னு சொல்லுவாள். யாரெல்லாம் அம்பாளுடைய உபாசனை எடுத்துகிட்டு இருக்கா, ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்துகிட்டு இருக்கா, யாரெல்லாம் அம்பிகையை மனதார வேண்டாளோ அவளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நாள் அப்படின்னு சொல்லுவாள். வீட்டில் பொன் குழந்தை இருந்தால் பட்டுப்பாவாடை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு பூஜை, கன்னியா பூஜை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி திருவிளக்கு பூஜைன்னு சொல்லுவாள். அதே மாதிரி தேவி உபாசனை பண்ணுறக்குவா, இன்றைக்கி முடிந்த வரைக்கும் ஒரு யாகங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இச்சா கிரியா ஞானாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. அந்த தேவிக்காக மனதார வேண்டிக் கொண்டு வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வஸ்திர தானங்கள் பண்ணுறது, அதேமாதிரி நல்ல சத்காரியங்கள் பண்ணுறது, அவளுக்கு தேவையான புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா பெண் குழந்தையும் தேவிக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அந்த குழந்தைகளை உட்கார வச்சு அவளுக்கு ஆராத்தி காமிச்சு அதே போன்று அவளுக்கு நாலு மந்திரங்களை சொல்லி கொடுக்கறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுக்கு உண்டான பழ மாலைன்னு சொல்லுவாள், அதாவது பழங்கள்னால மாலைகள் கட்டி கொடுக்கலாம், வெற்றையினால் மாலைகள் நம்ம கொடுக்கலாம், அது மாதிரி மஞ்சள் நாள் மாலைகள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அலங்காரத்துக்கு கொடுக்கலாம், அதுமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கலசத்துக்கு அலங்காரம் பண்ணி அம்பாளை வழிபட வைக்கலாம். அதே மாதிரி சுவாமிக்கு குங்குமார்ச்சனை பண்ணி குங்குமத்தை எல்லாத்துக்கும் தானங்கள் கொடுக்கலாம், நைவேத்தியம் பால் பாயசம் அதே போன்ற சர்க்கரை பொங்கல் கேசரி எல்லாம் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு அற்புதமான ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக இருக்கக்கூடிய அந்த தேவியை மனசார வேண்டிக்கோங்க. திருவாடிப்பூர பூஜை உங்கள் வாழ்க்கையை பெரும் மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து இன்றைக்கி இந்த பூர நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம், அது மட்டும் இல்லாத சில முக்கியமான சார் நான் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலான்ட்டுருக்கேன், அதே மாதிரி இன்றைக்கி இந்த சேவிங் பண்ணலான்ட்டுருக்கேன், இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம்னு சொல்லி நேற்று மதியம் முதல் இன்று மதியம் வரை இருக்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரம் உன்னதமான நட்சத்திரம், இந்த நாளன்னைக்கு அம்பிகையை வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் திருவாடி பூரத்தை பற்றி ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். நிறைய கோயில்களில் பிரத்யேகமாக ரொம்ப விசேஷகரமாக நடக்கும், அதெல்லாம் நம்ம கோயிலில் கலந்துக்க முடியல, அரசாங்கம் வந்து நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பேண்டமிக் பீரியடில் நிறைய விஷயங்கள் நிறையா நாடுகள்லேயே கூட இருந்துட்டுருக்கு. அதனால் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம அரசாங்கம் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம், வீட்டில் அற்புதமான ஆராதனைகள் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்மளுடைய ஒரு உரிமை, நம்மளுடைய ஒரு பெரும் விஷயம் என்னென்னா நம்மளுடைய பக்தி. இந்த பக்தியை விட்டே கொடுக்கக்கூடாது, இந்த பக்திங்கிறது நமக்குள்ளே இருக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷகலாரத்ன மகேஷ் ஐயர். இதே போன்ற ஒரு அற்புதமான ஆராதனை தான் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் லலிதா திருஷதி வச்சுருக்கோம், இதில் பங்கு பெறணும்னு வச்சுருக்கோம். 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.